네, 우리 마들이네. 네, 니한테 우리 마들이 이렇게. 네, 로사 알아? 야 로사, 아 우리 우리 뽀뽀하란다. 아직까지 이거 피 판다. 네, 로사 인기에 왈도다. 이날 우리가 ஒரு வாட்டி அது இங்கே ஆடிருப்பலாடா. இது ஏன் பிரச்சனை மட்டும் இல்லைடா, இது நம்ம ஊரோட பிரச்சனைடா. சரியா சொன்ன தம்பி, அதனாலதான் நானும் இப்ப குடிச்சுக்கிருக்கேன். ஏய் நேரா போறோம், இந்த பார் ஒழுங்கு மரியாதை ஆடு இல்ல மூஞ்சில ஆசிட் ஊத்திரன்னு சொல்லுவோம், அப்புறம் தானா ஆட போறா. மாப்பிள அவன் ஆடுறதுக்கு மாம எவ்வளோடா வாங்குறான்? 10,000 கேக்குறான்டா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கைய வச்சிட வேண்டியதுதான். ரோசா மல்லடா, என்ன சொல்ற? டேய் சீ, எவனாவது வீட்டு கல்லால கை வைப்பவா? டேய் நம்ம ஊர்ல என் வீட்டு கல்லால இவ்வளவு பணம் இருக்கும்? டேய் நாம எடுக்கிறதுக்கே ஒருத்த காசு ஏத்தி வச்சிருக்கான், எவன் தெரியல. நம்ம கஞ்ச கைலாசண்டா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஏண்டி வெளியிலதே வெயில் சுள்ளு நடிக்குதுல்ல, வெளியில காயப்பட வேண்டியதானே, ஏன் உள்ள காயப்படுகிட்டு இருக்க? இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் காத்துல பறக்கணமாக்கும். இவர் பெருசா பாம்பே டேங்ல கோட்டு சூட்டு வாங்கி போட்டா பாருங்க. எல்லாமே இந்த கடையில ஓசில வந்தது தானே. சரி அத கூட விடுங்க, புதுசா ரெண்டு சட்டியாவது வாங்கி போடக்கூடாது? இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளியே போறீங்கன்னு எனக்கு தெரியல. கறி துணி கூட ஆக மாட்டேங்குது. ஆமா, நான் வெளியில போறதே யோசிக்க மாட்டேன், உள்ள போடுறதையா யோசிக்க போறேன்? பெரிய ராணுவ ரவசியா பாக்கி டாக்கி வச்சு கட்டி பிடிக்க போற? இன்னும் 3 மாசத்துக்கு அந்த ஜட்டி வரணும். பதன பதன பக்குவமா காயப்போடு. எல்லாம் தலையில 7 ஊர்ல 9 மளிகடை, பல்லாட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஜூஸ் கடை, இதெல்லாம வட்டிக்கெல்லாம் வேற கடன் கொடுக்குறான். இவ்வளோ சம்பாதிக்கிறானே, யாருக்காவது ஒரு 5 பைசா செலவு பண்ணியிருப்பானா? வணக்கமுங்க. வணக்கங்க, நான் மதியுடைய அப்பாங்க. உங்க மகன் பெரிய திறமைசாலிங்க, கொஞ்சம் கவனம் எடுத்தானா நல்ல மார்க் வாங்குவான். நான் அதை சொல்லலைங்க, சின்ன வயசுல நான் பெருசா படிக்கலைங்க, பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது இல்லைங்க. புரியுதுங்க, உங்க மதியை பத்தி நீங்க கவலையா படாதீங்க. இல்லைங்க, நான் சொல்ல வரதை சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கேவலப்பட்டு இப்பத்தே ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எனக்குன்னு 4-5 பிசினஸ் இருக்குங்க. மதி படிச்சு புட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க, என் பிசினஸை பார்த்துக்கிட்டாலே அது போதுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைங்க, இன்ன மீல அவன் படிக்கிறது வேஸ்ட் செலவுங்க. நான் இதை அவன்கிட்ட சொல்லிடுவேன், அவன் கோவப்பட்டு கடைக்கிடைக்கு வராம போனா ஏன் புழப்பு கெட்டு போமு. அதாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி 8வது அவனை பெயில் போட்டீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறங்க. இதுவரை என் அனுபவத்துல எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு காலில் விழுகிற அப்பாக்களை தான் பார்த்துருக்கேன். இப்பத்தான் முதல் முறையா எப்படியாவது ஃபெயில் பண்ணிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பனை நான் பார்க்கறேன். என்ன ஜென்மையா நீ? நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமர, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏனையா கள்ள விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாத எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான் கார் மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஐயய்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 
பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துடும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன்ல ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்திலிருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணே கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசின. அண்ணே நீங்க பேசுறது கேட்ட எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமா சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கணே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல் தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா அப்பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல். ஒரு நிமிஷம் என்ன செய்யற?
சொல்றேன். கல்லானே கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்ல போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மாம் பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையானா இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா. படிச்ச நீங்க இத நம்பி உன வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி. நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரி கோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன். கோச்சுக்கறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறாங்க பாரு. நம்ம எல்லாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன். விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடா? இது கல்லு. கல்லா? கல்லுதான். பாரதேசி பல இந்த பய உள்ள எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகணும் நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்ல. இது கையில இருக்க? இது கல்ல. வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்துலயே நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த்னு மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகிறது இருக்கட்டும், ஜோதியா செட் ஆயிடுச்சுல்ல. விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏ சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர்கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, தயிர் சாதம் ரொம்ப புளிக்குது. ஏய், அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ, இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு கோவிந்த், இந்த பேர்ல இருக்க இச்ச மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓடி இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உன் மகன் கணேசனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோ ஆயிரும். அழிச்சு விடு. அட தானிய முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிறான். கல்லு விழுங்குறான், அழிய போறாங்கிறான், வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம போயிரும்னு பயமா இருக்கடா. எதுவும் அனுபவிக்காமையா? புரியலையே. இவனை பாடுறா, கண்ணு கழியாமலே போயிரும்னு சொல்றேன்டா. செல்வி அப்பவே கூப்பிட்டா. நான் தான் மஞ்ச கயிறு மூணு முடிச்சுன்னு வேணான்ட்டேன். வந்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா வெறும் 10,000 மட்டும் எடுத்துட்டு மத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அத விட்டுட்டு 10,000 பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட படி எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்று கட்டு, கரண்ட் கட்டு. இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு, சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000 உனக்கேதுடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்குதான். ஓ, ஆட்டத்தை பார்க்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காங்கியம் திருவிழால நான் ஆடுறதுக்கு என் மாமா எவ்வளவு வாங்கினாரு தெரியுமா? 25,000. இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 25,000 நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா, நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு. ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சங்காத ஆட. இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விழப்பம் தானே குடிக்கிற, நல்லா குடி. என்னையா அப்படி மேலையே பாத்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது கல்லா? அப்பவே சொன்னேன் கோயிந்த, வானத்திலிருந்து கல் விழ போதே கல் விழ போதுண்டு. அது சரியா தெம்போச்சு. அது சரி கோயிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பார்த்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரலி வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு நானு டிவி ரேடியோவில் பேப்பரில் பார்த்ததை படித்ததை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியலையா? நல்லா பாருங்க. என்னம்மா சொல்றேன்?
அத்தா வந்திருக்காடா வானத்துல இருந்து. அத்தாவா? புரியலையே. அங்க பாரு, ரெண்டு கண்ணு, மூக்கு, வாய். அத்தா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காடா. அத்தாவா? ஆமாடா அத்தா. இங்க ரோட்டோரமா இருக்க மயில் கழுக்க பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்திலிருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஏரியாவில் பெருசா கோயில கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்திலேருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரா நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்தில் புட்டு வைக்க போறாங்க. அண்ணே புட்டு கடை போட்டலாமே. ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட மூச்சு வாங்கிட்டு பேச. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, அப்புச்சி கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுகண்ணே. என்னடா எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு, எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கீயா? பின்னையா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சா வந்திருக்கோம், கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு கோபப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன் பாருங்கயா. ஒவ்வொன்றும் மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லையும் எடுத்து வீசினது நீங்க தானயா? டேய் இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி எறியறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கே? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே? அதுதான் அவரு சொல்ல வர்றாரு, அதான் உண்மை. என்ன நக்கலா? ஏய் ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாரு. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. வந்து பாருங்க அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டுவாங்க. வாங்க. ஆளு மண்டைகளை பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் விண்கல்லின் சில பகுதிகள் விழுந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சி கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கல்ல பத்தி வாங்க தான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. கட் கட். புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிறதிட்டா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியில் எங்க ஊருக்கே வரும். ஆனா நேத்து சொன்ன கல்லு மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க.
நம்ம பீதியில எல்லாம் நம்ம டிவிக்காரங்க பீதியை கலைப்புட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்ச. என்னங்க? அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊர்கோளில இருக்கிற காட்டுக்குள்ளதான விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியுடைய இடையா? சும்மாவா விழுந்த என்ன வருங்கல்ல? ஆத்தான சொல்றாங்க, அவன் இடத்துல விழுந்திருக்கு. நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினம் வேணும்டா. மொத்தமா கலக்கி அடிச்சிட வேண்டியதா? அப்ப பாப்போம்.